நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாதரம் பிதரம் செய்வ வித்வாம்சஞ்ச தபோதனம் க்ஷமாவந்தஞ்ச தேவேந்திர நாவமன்னேத புத்திமான். ஆச்சாரியர்களிடத்துல எப்பவும் பக்தியோடு இரு, அவர்களுக்கு சுஷ்ரூஷ பண்ணு, மாதா பிதாக்களுக்கு சுஷ்ரூஷ பண்ணு. துர்ஜன சுஜனம் துவேஷ்டி துர்பலோ பலவத்தரம். துர்ஜனங்கள் ரொம்ப தாழ்ந்தவர்களாக இருந்தால் நல்ல ஜனங்களை அவளுக்கு பிடிக்காது. ஒருத்தன் பலகீனனாக இருந்தால் பலமாக இருக்கிறவாளை அவளுக்கு பிடிக்காது. நீ அரசாட்சி புரியச்சு என்ன தெரியுமோ செய்யணும், பலம் உள்ளவர்கள் பலமில்லாதவர்களை துன்பம் கொடுக்காத பார்த்துக்கோ. ஒரு ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமான பணியாது. பலமில்லாத பல பேர் இருப்பா, பலமுடையவர்களாக இருப்பா, அவள் இவாளுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது சொல்லியோ, அது இல்லாதபடி பார்த்துக்கொள். அகர்மி கர்மினோ துவேஷ்டி தார்மிகஞ்ச ந தார்மிகா. தார்மிகனுக்கு அதார்மிகனை பிடிக்காது. செஞ்சு செஞ்சு பழக்கம் இருக்கிறவனுக்கு சோம்பி கடக்கிறவனை கண்டா பிடிக்காது. அக்ரோதன குரோதனேபியா விசிஷ்டஸ்ததா தித்திக்ஷுர் அதித்திக்ஷோர் விசிஷ்டா அமானுஷேபியா மானுஷாச்ச பிரதானா வித்வாம்சத்ததைவ அவிதுஷ பிரதானா. இப்படியாய் ஆத்மகுணங்களை எல்லாம் என் பிள்ளைக்கு நான் உபதேசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யயாதி சொல்லிட்டுருக்கார். இந்த கேள்விக்கு பதில் வாங்கினுட்டா நன்னா இருந்தது கேள்வி, நன்னா இருந்தது பதில். அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயத்தில் கேட்குறான், சர்வாணி கர்வாணி சமாப்ப ராஜன் கிரகம் பரித்தியஜ வனங்கதோசி தத்வாம் பிரிச்சாமி நகுஷஸ்ய புத்திர கேனாசி துல்லிய தபசாயயாதே. ரொம்ப பார்த்து ஜாகிரதையாக கேள்வி கேட்குறான். இப்போ ரொம்ப தூரம் ஆத்மகுணத்தோடு நீ காட்டுக்கு போய் தபஸ் பண்ணியாமே, அப்படி தபஸ் பண்ணவாழ ரொம்ப உயர்ந்தவனானே நீ, உன் நாட்டை சமமாக யாரான்னு இருக்கான்னு ஊரில் பேச்சு உண்டோ, உன் தபஸுக்கு சமமாக வேறாரான்னு தபஸ்வி உண்டோ என்ன இந்திரன் கேட்கிறான். அவன் சட்டுன்னு சொல்லிட்டான், அப்படி ஒத்திரும் இல்லை, நான் தான் சிறந்த தபஸ்வின்னு கொண்டாடுவார்கள். நாஹம் தேவ மனுஷேஷு கந்தர்வேஷு மகர்ஷிஷு ஆத்மன தபசா துல்லியம் கச்சித் பசியாமி வாசவ. எனக்கு சமமானவன தேவர்களுக்குள்ளோ மனுஷர்களுக்குள்ளோ ரிஷிகளுக்குள்ளோ சமமான தபசுடையவர்களை நான் பார்த்ததில்லை. இந்த வார்த்தை சொன்னது தாமதம். அடுத்து இந்திரன் புடிச்சுனுட்டான், யதாவமம்ஸ்தாஹா சதிருசஸ்ரேயசஸ்ய அல்பியசஸ்ய அவிதித பிரபாவா தஸ்மான் லோகாஸ்துவனந்ததஸ்மே க்ஷீணே புண்ணியே பதிதாஸ்ய ராஜ்ய. ஹே ராஜன், உன்னுடைய புண்ணியம் முடிஞ்சு போச்சு. நீ எப்போ தற்புகழ்ச்சி பிடிச்சிட்டியோ அப்போ ஸ்வர்க்கத்துக்கு வந்திருக்கிற உன்னுடைய புண்ணியம் முடிஞ்சு போச்சு, தலகுப்புற விழு அப்படின்னு பிடிச்சி தள்ளுறான். அங்கிருந்து விழுகிறான். விழற சமயத்தில் கைகூப்பிண்டு யயாதி பிரார்த்திக்கிறான், நான் விழும்போது நல்லவாளுக்கு நடுவில் விழ வைனாம். எங்கேயோ விழுந்துட்டு போனேன், விழற சமயத்துக்கு நல்லார்களுக்கு பக்தர்களுக்கு நடுவில் விழ வேண்டாமா? கண்ணனே கீதையில் இதை சொல்கிறார், ஒருவேளை யோக பிரஷ்டா அபிஜாயத்தே சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டா அபிஜாயத்தே. ஒருத்த நல்ல யோகத்தில் கர்மயோகம் பக்தி யோகத்தில் இருக்கான், என்னமோ தேவையில்லாத எதுலேயோ ஒரு ஆசை வந்துடுச்சு, உலக இன்பத்தில் ஆசை. அவன் அந்த ஆசைப்பட்டுட்டான்னு வச்சுங்க, அப்போ பண்ணிட்டுருக்கிற யோகம் வீணாயிடுமா கண்ணான்னு அர்ஜுனன் கேட்குறான். கண்ணன் பதில் சொல்கிறார், அந்த மாதிரி நான் ஆக்க விடுறதில்லையே, யோகத்திலேருந்து பிரஷ்டன் ஆயிட்டாலும் அவன் விருப்பப்பட்ட லோகத்துக்கு போகலாம், நூறு நூறு ஆண்டுகள் அனுபவிக்கலாம், மறுபடியும் அவன் மனித லோகத்தில் பிறக்க வரைச்சே நல்ல பக்திமான்களுடைய வீட்டில் பிறக்க வைக்கிறேன். ஏன்னா அவன் விட்ட இடத்துலேருந்து பக்தியை தொடர்ந்துக்கலாம் மொழியோ, இல்லைன்னா முதல்லேருந்துன்னா மறுபடியும் ஆரம்பிக்கணும். சுச்சி நாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரட்டா அபிஜாயத்தே. சரி, அப்படியே நீ விழுவாயின்னு சொல்லி இந்திரன் தள்ளுறார். கீழே அஷ்டகர் முதலான ரிஷிகள் உட்காண்டிருக்கா, அந்த ரிஷிகளை நோக்கி மேலிருந்து அவன் கீழே விடறான். கஸ்துவம் யுவா வாசவ துல்லிய ரூபா ஸ்வதேஜசா தீப்யமானோ யதாக்னிஹி பதஸ்யுதீர்ணா அபுராந்தகாராத் காத்கேச்சராணாம் பிரவணோ யதார்க்கா. அஷ்டகவனை பார்த்து நெல், எதுக்காக கிழவிடுறே, பார்த்தா இந்திரனுக்கு சமமாக இருக்கிறீர், இருட்டான இடத்திலிருந்து தடால்னு கிழவிடுறீரே, நீர் ஒளிபடைத்தவனா சூரியனை போல இருக்கிறீரே, ஏன் கிழவிடுகிறீர்னு கேட்க காரணத்தை யயாதி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அஷ்டகனுக்கும் யயாதிக்கும் நடந்த சம்பாஷணம் ரொம்ப ஆச்சரியமான சில அர்த்தங்கள் இருக்கு. யயாதி சொல்றார், அகம் யயாதிர் நகுஷஸ்ய புத்திரா, நான் தான் நகுஷனுக்கு பிள்ளை. இனிமேல் மேலே ஒரு இடத்துல நகுஷ சரித்திரம் விரக்கமாக வரப்போறது, அது என்னன்னு அப்போ பார்த்துப்போம். சந்திரன் புரூரவசு நகுஷன் யயாதி யது யதுவனிடத்திலேருந்து கண்ணனுடைய உற்பத்தி. பிரபிரம்சிதா சுரசித்திருஷி லோகாது பரிச்சுதா பிரதத்தாப்பல்ப புண்ணியா. என் புண்ணியம் தீந்து போச்சு போல் இருக்கு. அப்போ தான் கீழே இருக்கிற அஷ்டகருக்கு தோணித்து, நிறைய புண்ணியம் இருந்து சொர்க்கத்துக்கு போவான்னு கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே போனால் நித்தியமாக இருப்பாள் நினச்சேன், சொர்க்கம் அடைஞ்சால் கூட அது நித்தியம் இல்லையா, அப்புறம் அங்கேயே இருந்துட மாட்டோமா, சொர்க்கத்திலேருந்து திரும்ப வருவோமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அவருக்கு இல்லை, நமக்கு சந்தேகத்தை அவர் கேட்டுக்கிறார். இப்போ
நிறைய இடத்துல பெரியோர்களுடைய பேச்செல்லாம் அவள் கேள்வி கேட்குறது பார்த்தா இது கூட அவளுக்கு தெரியல அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும். அவளுக்கு தெரியும், நமக்கு தெரியாது சொல்லியோ. நமக்கு சந்தேகம் வந்துருங்கிறதுக்கு நமக்கு பிரதிநிதியாக கேட்கிறார். ஏன், அங்கே போனாலும் புண்ணியம் முடிஞ்சால் வந்துருவியானால். ஆமாம் குழந்தாய், க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி, எல்லாம் புண்ணியலோகங்கள், சிலது நரகலோகம் பாபலோகம். அது பாபலோகமோ புண்ணியலோகமோ பண்ணியிருக்கிறது முடிஞ்சு போச்சுனால் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருப்போம். அதில் ஒரு சில புண்ணியங்களுக்கு தான் பலத்தை அனுபவிக்க ஆரம்பிப்போம். அதுக்கெல்லாம் ஆரப்த கர்மங்கள், பிராரப்த கர்மங்கள்னு பேர். இன்னும் பலமே அனுபவிக்க ஆரம்பிக்கல பாருங்க, அதுக்கெல்லாம் சஞ்சித கர்மங்கள்னு பேர். மூட்டையை பிரிக்கலைன்னு அர்த்தம். பண்ணியிருக்கிற பெரிய பாவ புண்ணிய மூட்டை இருக்குது, அதெல்லாம் சஞ்சித கர்மா. சஞ்சிதம்னா சேர்த்து வச்சதோ இல்லையோ, அதெல்லாம் சஞ்சித கர்மா. அதுலேருந்து சில கர்மங்களை எடுத்து பலத்தை அனுபவிச்சுட்டு வான்னு பகவான் கொடுக்குறார். பிராரப்த கர்மா, பலத்தை அனுபவிக்க ஆரம்பித்த கர்மங்கள் பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த கர்மாவில் ஒன்றுனால தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம். அந்த பலம் அனுபவித்து முடிச்சுட்டோன்னு வச்சுங்க, அது முடிஞ்சு போயிடும். அது முடிஞ்சு போயிடுத்துனா திரும்ப அதில் இருக்கே சஞ்சித கர்மா, பெரிய மூட்டை இருக்கோ இல்லையோ, அதுலேருந்து ஒரு பகுதி எடுத்து மறுபடியும் கர்மத்தை நாம் அனுபவிக்க மனுஷலோகத்துக்கு வரும். இதைத்தான் க்ஷீணேய புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தின்னு சொல்வார்கள். ஸ்வர்கேபி பாதபீதஸ்ய க்ஷைஷ்ணோகோ நாஸ்தி நிர்வத்தி. ஸ்வர்க்கத்துக்கே போனாலும் பயம் போகாது, வைகுந்தத்தை அடைந்தால்தான் பயம் நீங்கும். ஏன் ஸ்வர்க்கத்தில் இருந்தால் பயமானா? இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நித்தியம் மோர் பிரசாதம் நன்னா கிடைக்கும் சுவாமி, தொட்டுக்க ஊருகா கிடைக்கும், தினப்படி மோர் பிரசாதம் கிடைக்கும். ஆனால் ஒரு நாலு நாள் மட்டும் உங்களுக்கு சகல பொங்கல் தரேன், என்றைக்கு நிறுத்திடுவேன்னு தெரியாது, நிறுத்தினா பிடிச்சி உருட்டி விட்ருவேன். இப்போ இந்த ரெண்டில் உங்களுக்கு எழுந்து போகணும் சுவாமி. நித்தியப்படி எங்கள் தத்யோதனமே போகிறோம், உமா சக்கர பொங்கல் நாலு நாள் கொடுத்துட்டு நீர் என்றைக்கு நிறுத்திடுவீரோ என்றைக்கு நிறுத்திடுவீரோன்னு பயப்பட்டுருக்கிறத விட நாம் நித்தப்படி புளியோர தத்யோதனமே போகிறோம் சுவாமி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீர் என்னைக்கு நிறுத்திடுவீரோ என்னைக்கு நிறுத்திடுவீரோன்னு பயப்பட்டுருக்கிறத விட நாம் நித்தப்படி புளியோர தத்யோதனமே போகிறோம் சுவாமி அப்படின்னு சொல்லிட மாட்டோமா? சொர்க்கத்தில் போய் உட்காந்து என்னைக்கு புண்ணியம் முடிஞ்சு தள்ளி விட்டுடுவானோ தள்ளி விட்டுடுவானோன்னு பயந்துருக்கு, அது பெரிய பயம். அங்கே போனப்புறம் ரொம்ப நன்னா இருக்க போகிற நினச்சின்னுக்குறச்சே ஒரு நாள் ஒரு அப்சர சுவத்தனை பிடிச்சி தள்ளுறா, இவன் அதிருந்தே போயிட்டான், என்ன மேனக்கா யாரை பிடிச்சி தள்ளுறேன்னா, புண்ணியம் முடிஞ்சு போச்சு தள்ளி விட்டுட்டேன்னா அவள், என்னையும் தள்ளுவியானார். இன்னைக்கு இல்லை நாலு நாள் கழிச்சுன்னா, இன்றைக்கி இல்லை நாலு நாள், அதுக்கெல்லாம் நாள் குறித்து வச்சுருக்கோம், அன்றைக்கி தான் உன்னையும் பிடிச்சி தள்ளி விடுவோம்னால் எந்த லோகத்துக்கு போனாலும் மனுஷலோகத்துக்கு வர வேண்டிதா. முழுதலாம் ஏதபிலா விண்ணுலகு, எந்த குறையும் இல்லாத திரும்பி வருதல் இல்லாத அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் மிக உயர்ந்த ராஜ்யமாகிற பெருமானுடைய பதம் தத் விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரயா திவீவ சக்ஷு ராததம் தத் விப்ராசோ விபன்யவோ ஜாகுருவாகும் சசமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம். அதுதான் விஷ்ணுவனுடைய பரமமான பதம், அதை அடைந்தவன் திரும்ப வருவதில்லை. அதை வலியுறுத்தி சொல்கிறதுக்கு தான் இந்த கதையை மேலே சொல்கிறார். அப்போ கீழே விடுறவன் சொல்கிறான், நான் என்னத்துக்காக விடுறேன்னு சொல்கிறேன், இப்போ நரகத்தை நோக்கி விழுந்துட்டுருக்கேன்னு பதில் வந்தது. கீழே இருக்கிற அஷ்டகனுக்கு புரியல, நாங்களாம் நல்ல லோகத்தில் பூமியில் தானே இருக்கோம், நரகம் எங்கேயோ தெற்கே இருக்குன்னா கேள்விப்பட்டிருக்கேன், நீ எந்த நரகத்துக்கு போகிற, ரூரு நரகமா கும்பி பாக்கமா அசித்த பக்ஷமா லாலாபக்ஷமா எந்த நரகத்துக்கு போகிறே, நான் பௌம நரகத்துக்கு போகிறேன்னு பதில் சொல்கிறான் யயாதி. இவனுக்கு புரியல, பௌம நரகம்னு ஒன்றையும் புராணத்தில் படித்ததே இல்லை, இவன் நல்ல வித்வான் தான், நன்னா படிச்சிருக்கிறவன் இளைஞன் தான், பௌம நரகமா, நான் அப்படி ஒன்றும் கேள்விப்பட்டது கிடையாது என்னால், இந்த பூமியையே யயாதி நரகமாக கூறுகிறான். அவன் ஏதோ ஒரு நரக்கத்தை நரக்கமாக சொல்லலை, நான் இப்போ ஆகாசத்திலேருந்து திரும்ப கீழ்விடறேன்னு இல்லையோ, இந்த பூமி தான் நரக்கம். இது சொல்லப்பட்டா போலேயே தான் ஆழ்வார் தம்பாசுரத்தில் பாடினார், நரகத்தை நகுநெஞ்சே. இந்த நரகத்தை பார்த்து சிரி, ஆழ்வார் ஏது நரக தரிசனம் அவர் பார்த்ததே இல்லை, ஆனால் அவர் சொல்கிறார் இந்த சம்சாரத்தையே நரக்கம்னு சொன்னார். பௌம நரகம்னு பாரதத்தில் இருக்குது, நரகத்தை நகுநெஞ்சேன்னு ஆழ்வாருடைய பாசுரம் இருக்குது. பூமியை நோக்கி தலகுப்பர விழுகிறான். அப்போ யயாதி சொல்கிறார், ஞாதி சுகிருத்து ஸ்வஜனஹாவா யதேஹ க்ஷீணே வித்தே தியஜதி மானவயிருகி. என்ன உறவுக்காரர்களாக இருக்கட்டும், உற்றார்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், கையில் பணம் தீந்து போச்சுன்னால் அனைவரும் விட்டுடுவார்கள். உன் இடத்துல இருக்கிற கர்மம் தீந்து போச்சுன்னா பாசங்கள்லாம் விட்டுடும், உன் இடத்துல இருக்கிற புண்ணியம் தீந்து போச்சுன்னா ஸ்வர்க்கத்திலேருந்து தள்ளிவிடுவா, உங்ககிட்ட இருக்கிற பாபம் தீந்து போச்சுன்னா நரகத்திலேருந்து தள்ளிவிடுவார்கள். வரிசையாக சொல்கிறான் யயாதி. இதைத்தான் நான் போய் தெரிஞ்சுன்னு வந்தேன். பட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று சொல்கிற பாருங்க, பட்டாலும் தெரிஞ்சுக்காது ரொம்ப மோசம், பட்டாவது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ,
இப்போ ராத்திரி 8:30 முடிஞ்ச உடனே போகிற சாமி அங்கே போகிறச்சு ஏதோ ஒரு குழி இருக்குது அங்கே பக்கம் போகிறச்சு கொஞ்சம் பார்த்து காலை வைங்க. அவர் சொல்கிற முகபாவத்தை பார்த்துட்டு ஏது நேற்று ராத்திரி போகிறச்சே நீர் கொஞ்சம் விழுந்து பார்த்துட்டு சொல்கிறாப்பில் இருக்கே அப்படின்னு. ஆமாம் நான் பட்டேன், நீர் பட வேண்டாமேங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சில பேர் நான் பட்டதை இன்னொருத்தரும் படட்டும் அப்படின்னு நான் அந்த பக்கமே போங்கோ அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். நல்ல வேலை இது அப்படி இல்லையோ இல்லையோ. அப்போ இவன் புரிஞ்சு விட்டான், நான் போய் பட்டு பார்த்து தெரிஞ்சுன்னு வந்தது இதுதான், கீழோக்கத்தில் இருக்கிற காமானுபவம் வேண்டாம்னு நினச்சுன்னு அதில் வைராக்கியம் வரந்ததான் நினச்சிண்டு சொர்க்கத்துக்கு போனேன். பாருங்கள் அவன் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த லோகத்தில் காமசுக்கத்துக்கு ஆசைப்பட்டு தானே இளமைய வேண்டாம், அது கடைசி பிள்ளை கொடுத்தான்னு திருப்தி ராஜ்யத்தையும் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டான். அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழித்து உண்மை புரிஞ்சுது, ஓ இந்த சுகத்தை எத்தனை நாள் அனுபவிச்சாந்தாலும் பூயஹா கிருஷ்ணவர்த்மேவ, இது திரும்ப திரும்ப விறகு நெருப்பு பிடிச்சின்ற மாதிரி இது அணைய போகிறது இல்லை. நான் நெருப்பு அணைங்கோ, நாங்கள் ஒரு பாத்திரம் நெய்யை கொட்டுங்கோ, இப்படின்னா நெருப்பு அணையும் திகுதிகுன்னு பிடிச்சி நெறியும். அதை போல் காம சுகத்தை தீக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுகம் அனுபவிக்க போனால் மறுபடியும் தானே பிடிச்சி நெறியும். இது 1000 வருஷம் கழித்து புரிஞ்சுன்னுட்டு இனிமேல் இதில் ஈடுபடக்கூடாது, காட்டுக்கு போகணும், தபஸ் பண்ணணும், சொர்க்கத்துக்கு போடணும் அப்படிங்கிற நினைவோடு அவன் போனால் இப்போ தான் அவன் அசட்டுத்தனை புரிஞ்சுக்கிறான். காட்டுக்கு போய் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சேனே, அங்கே போனாலும் இதே நரகந்தான்னு தெரியாத போச்சு. அப்போ என்ன ஆசைப்பட்டிருக்கணும், காம சுகத்தில் எண்ணமில்லேன்னு வந்த உடனே கிருஷ்ண காமத்தில் ஈடுபட்டு மோட்சத்தை பிரார்த்திச்சிருக்கணும். அது இல்லாமல் ஏதோ அது சாஸ்வத மண்டலம் நித்தியமான மண்டலம் நினச்சின்னு போனேனும் இல்லையோ, இதை தான் பட்டு தெரிஞ்சு வந்தீங்கிறான். அப்போது சொர்க்கத்துக்கும் போய் இதைத்தான் பட்டேன், 100 ஆபத்து இந்த லோகத்தில் யாவது 80 வயசு 90 வயசோடு பண்ண தப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ ஒருத்தர் இப்போ ஏதோ ஒரு இதை தப்பாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டோம், 5 வருஷம் வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சரி சரி இன்னா இருக்குன்னு மாற்றலாம் இல்லையோ. அதை போல் நாம் தப்பாக ஒரு பிறவி எடுத்துட்டோம், எடுத்துட்டோன்னா 85 வயசு காத்துட்டுருக்க வேண்டியதான். அதுக்கு நடுவில் ஏதோ மாற்றலாம், முயற்சி பண்ணலாம், இல்லைன்னா நிச்சயமாக எப்போ முடிஞ்சு போயிடும், 85 90 முடிஞ்சு போயிடும் இல்லையோ. இது தேவையில்லை. இதே தேவலோகத்துக்கு போனால் 1000 வருஷம் ஆயுசு. இப்போ அங்கே போய் 1000 வருஷத்துக்கு மாற்றுறதுக்கே வழி இல்லை. இப்போ தேவலோகத்துக்கும் போய் அங்கிருந்து மோட்சம் போனோம்னு எண்ணம் வர்றது ரொம்ப துர்லபம். ஏன்னா அங்கே இருக்கிற ரொம்ப ஆனந்தமான அனுபவத்தில் வைராக்கியம் வந்துடுமா. இந்த லோகத்தில் 1000 துன்பத்துக்கு நடுவுலையே நமக்கு பற்றில்லாமல் வரமாட்டேங்கிறது. இன்னும் சொர்க்கத்தில் போய் அங்கே இருக்கிற ஆட்டம் பாட்டம் கச்சேரி சாப்பாடு அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கேயே இருந்துடலான்னா அப்படின்னு தான் தோணுமே தவிர போகிறதுக்கே எண்ணம் வராது. அதனால் சொர்க்கத்துக்கு போயும் புத்தி வந்து திரும்பி வந்திருக்காங்க. அதைத்தான் அஷ்டகன்னடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறான். ததா தத்ர க்ஷீண புண்ணியாம் மனுஷ்யாம் தியஜந்தி சத்யா சேஸ்வரா தேவசங்காக தஸ்மின் கதம் க்ஷீண புண்ணியா பவந்தி சம்முக்கியதே மேத்திர மனோதி மாத்திரம். அவன் விழுந்துட்டே இருக்கான், முதல்ல விடறவனை விழவிடலாம் மூலியமா. இவன் என்ன பண்ணுறான், விழுந்துட்டு இருக்கவனை பார்த்து அடுத்தடுத்து கேள்வி கேண்டே இருக்கான். அவன் விழுந்துட்டே பதில் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கான். கடைசியில் கீழே விழறச்ச கடைசி கேள்வியை கேட்டு முடிச்சுட்டு நல்ல வேலை என் சந்தேகத்தெல்லாம் தீர்த்தேன்னு இவன் நன்றி சொல்கிறான். விழுந்துட்டுருக்கார் ஒருத்தர், அவருக்கு ஏன் விழுந்த அடிபட்டேன்னு பார்க்கறதுக்கு எனக்கு தோணவே இல்லை. இப்போ முதல் கேள்வி தொடுத்தான், ஓ சொர்க்கலோகத்துக்கு போனாலும் புண்ணியம் முடிஞ்சு போயிடுத்துனா கீழே விழுந்துருவிழா, அது என் புத்திக்கு இத்தனால் எட்டவே இல்லையே. கிம்வா விசிஷ்டாக கஸ்ய கஸ்ய தாமோபயாந்தி தத்வை புரூஹி க்ஷேத்திரவிது துவம் மதோமே. அப்படி ஒருவேளை தள்ளிவிட்டால்னா எந்த லோகத்துக்கு போவார்கள், இங்கிருந்து ஒருத்தன் புறப்பட்டு போகிறான்னு சொல்கிறமே அந்த ஆத்மா எந்த லோகத்துக்கு போவார், எதை பொறுத்து எந்த லோகத்துக்கு போவார், சரீரத்தோடு போவாரா சரீரம் இல்லாத போவாரா, அவர் பிரயாணிக்கிறதுக்கு சரீரம் வேண்டாமா, நீ இப்போ விடறையே உன்னுடைய சரீரத்தோடு தானே விடறே, அப்போ இங்கேருந்து போகிறச்சேவும் உன் யயாதி சரீரத்தோடு தான் போனியா, விடறச்சே எல்லாருமே அந்த பழைய சரீரத்தோடு விழுவாளா, அப்போ சொர்க்கத்தில் இருக்கிற சரீரத்தோடு பூமியில் வந்து வா, எத்தனை கலப்பிட்டான் பாருங்க, ஒரு சந்தேகம் ஒருத்தன் விடறான்னு உடனே இத்தனை சந்தேகம் உனக்கு வந்துடுச்சு. இதை உள்ளடக்கி கொண்டு கேள்வி கேட்கிறான், பதில் சொல்கிறார், இமம் பௌமம் நரகம் தே பதந்தி, இந்த பூமியைத்தான் பௌம நரகம்னு நான் பேர் சொன்னேன், இதம் பௌமம் நரகந்தே பதந்தி லாலப்பியமானா நரதேவ சர்வே தம் கங்க கோமாயு பலாசனார்த்தே க்ஷீணா விவிருத்தியம் பகுதா விரஜந்தி. பண்ணிருக்கிற புண்ணியம் தீந்து போயிடுத்துன்னா சொர்க்கலோகத்திலேருந்து விட வேண்டிதான். பின்ன எதுக்கு திரும்ப மனுஷலோகத்துக்கு வரீர், இவன் திருப்பி கேட்டான். அதுவா நான் இன்னும் சஞ்சித கர்மம் அனுபவிக்க வேண்டியது இருக்குது, அதுலேருந்து எடுத்து மிச்ச கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக வரேன். இவர் திரும்பி கேட்குறார், அனுபவிக்கத்தான் வரீரா இல்லை திரும்ப கர்மங்களை சேர்க்க வரீரா, ரெண்டும் இருக்கலாம் மூலியம். இப்போ நம்ம பணத்தை நிறையா ஒரு இடத்துல சம்பாதிச்சிருந்தோம், திவ்யதேசத்துக்கு போகிறோம், போகிறச்சு என்னென்ன தளிகையெல்லாம் விடுவோம், புஷ்பெல்லாம் வாங்கிட்டு போவோம், முதலீடு வாங்கிட்டு போவோம், அர்ச்சகர் சம்பாவனை எல்லாம் பண்ணுவோம், கோவிலுக்கு ஏதாவது நன்கொடை கேட்டால் நான் கொடுப்போம். அப்போ இந்த இடத்துல சம்பாதிச்சிருந்தோம், திவ்யதேசத்துக்கு போகணும், ஏகாந்தமான இடம் ஒத்துரும் கிடையாது, அங்கே போய் செலவழித்தோம், சம்பாதிச்சு செலவழிஞ்சு போச்சு, இது தேவையில்லை.
ஆனால் திவ்யதேசத்துக்கு போன இடத்துல ஏதாவது வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு சம்பாதிச்சோம்னா அப்போ எங்கே செலவழிக்கிறதுன்னே தெரியாதப்படுமோ இல்லையோ. அதை போல் இந்த லோகத்தில் சம்பாதிக்கிறோம் பாவத்தையும் புண்ணியத்தையும், அடுத்த பிறவி எடுக்கிறோம் புண்ணிய பாப பலத்தை அனுபவிக்க. அனுபவிக்கிறதுக்கு பிறவி எடுக்கிறச்சே வேறு கர்மங்களை பண்ணாமல் இருந்துட்டோம்னா தேவையில்லை. அப்படின்னா பண்ணியிருக்கிறத கழித்து 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 ஒரு நாள் முடிச்சு விடலாம், ஆனால் அங்கே போய் சேர்ந்த இடத்துல வேறு கர்மங்களை பண்ணுறோமோ இல்லையோ. அப்போ என்னாகும், இது இத்தனையும் மறுபடியும் சஞ்சித்த கர்மா கணக்கில் போய் சேரும், பிராரப்த கர்மத்துக்கு கூட போகாது. இவன் எப்பப்போ பிறந்து எதை சேர்க்குறானோ அதெல்லாம் முதல்ல சேர்ந்துட்டே இருக்குது. சுவாமி வட்டி வட்டிக்கு மேலே வட்டி, இந்த வட்டி இதோட வச்சுருந்தீங்கன்னா தேவையில்ல, நேராக வட்டி சேர்ந்ததுன்னா அசலை கூட்டிகிட்டே போவா தெரியுமா. அதை போல தான் இது நிலைமை. இப்போ நாம் ஒரு ஒருத்தரையும் மறுபடியும் கர்மத்தை சம்பாதித்தா அது சஞ்சித கர்மத்தில் போய் சேர்றது. அதனால தான் இவன் எத்தனை நாளானாலும் தவிக்கிறான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். கதம் பவந்தி கதம் ஆபவந்தி ந பௌமமன்யம் நரகம் ஸ்ருணோமி. பூமி கேள்விப்பட்டிருக்கேன், நரகம் கேள்விப்பட்டிருக்கேன், பௌம நரகம்னு நான் ஒன்று கேள்விப்பட்டது கிடையாது. எது யயாதி சொல்கிறான், ஊர்த்வம் தேகாத் கர்மணா ஜிம்பமானாத் வியக்தம் வியக்தம் பிருத்திவியாம் அனுசஞ்சரந்தி. கீழேயே வெவ்வேறு பிறவி எடுக்கிறது உண்டு, இதாச்சுன்னா மேல் நோக்கி பிறவி எடுக்கிறது உண்டு, இது ரெண்டும் தாண்டினானா பிறவி இல்லாமை உண்டு. அப்படின்னால் இப்போ நான் ஒரு கர்மம் பண்ணியிருக்கேன்னால், மனசால் பண்ணது, வாக்கால் பண்ணது, சரீரத்தால் பண்ணது, இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வேறு பிறவி கிடைக்கும். ஸ்தாவரமாக பிறக்கலாம், ஜங்கமாக பிறக்கலாம், மனுஷனாக பிறக்கலாம், தேவனாக பிறக்கலாம், அது என்னவோ அதுக்கு தகுந்த பிறவி கிடைக்க போகிறது இல்லையோ. அப்போ இந்த ஜீவன் இன்னொரு உடம்பை எடுத்துக்கணும், இந்த உடம்போடு நாம் இப்போ இந்த பிறவியில் இருக்கோம். இப்போ இது இதனுடையது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதனுடையது அடுத்த சரீரத்தை எடுத்துக்கணும், அதுக்கு நடுவில் அவனுக்கு சரீரம் உண்டா இல்லையான்னு இவன் கேட்குறான். இந்த ஆத்மா அந்த உடம்புக்குள்ளே போகிறாரோ இல்லையோ, எப்படி போவார் போவார்னா, அப்போ உடலே இல்லாத ஆத்மாவுக்கு பிரயாணம் பண்ண முடியுமோ. இப்போ நாமெல்லாம் உடம்பு இருக்குது, நல்லா முடிஞ்ச உடனே நடந்து போடுறோம். இப்போ ஒருவேளை இந்த உடம்பே இல்லை, எல்லோரும் ஒரு ஒரு ஆத்மாவாக உட்காண்டிருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். எல்லாம் ஒத்தர் நாற்காலியில் ஒரு ஒரு ஆத்மா உட்காண்டிருக்கார், உடம்பே இல்லை. அப்போ உபன்யாசம் முடிஞ்ச உடனே எப்படி எழுந்து போவார்னா, முதல் கேள்வி நீ கேட்கணும், ஏன் எழுந்து போகணும்? உடம்பு இருந்தால் தான் எழுந்தே போகணும், உடம்பே இல்லைன்னா எதுக்கு அவர் எழுந்து போகிறார்? எழுந்து போ இல்லை சுவாமி, போய் படு, தூங்க வேண்டாமா, சாப்பிட வேண்டாமான்னா, எதுக்கு ஆத்மா தூங்கும் போகிறதில்லையே சாப்பிடும் போகிறதில்லையே. அதனால் நாம் நினச்சிருக்கிறது எல்லாமே தப்பாகப்படும். போ சரீரத்தை விட்டுட்டு ஆத்மான்னு ஒரு நிமிஷம் சிந்தித்தோம்னால், முதல்ல ஆத்மா அவ்வளவு தூரம் தெரிஞ்சின்றவர் ஏன் சுவாமி இங்கே உட்காந்து உம்மகிட்ட பாரதம் கேட்க போகிறார்? அவர் எப்போவோ கண்ணன் திருவடிகளை ராமன் திருவடியை பற்றி கிளம்பிய பேர் போகிறோம் இல்லையோ. இந்த சரீரத்தோடு சேர்ந்த போது தான் இத்தனை ஆபத்தும். சரீரத்தை விட்டு ஒரு ஆத்மா பிரிகிறார், அடுத்த சரீரத்துக்குள் புக வேண்டும், இன்னொரு சரீரத்தை முடிவு பண்ணிட்டு தான் இங்கேருந்து நகருவரம். அடுத்தது எந்த பிறவின்னு தெரிஞ்சு போச்சு. ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்திர முக்கியதி, கண்ணன் கீதையில் சாதிக்கிறாரோ இல்லையோ. அதாவது இந்த சரீரத்துக்குள்ளேயே யதா கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்திர முக்கியதி, எப்படி இளமை மாறுறது, சிசு மாறுறது, சைசவம் மாறி பாலனாராம், பாலன் மாறி குமாரனாராம், குமாரன் மாறி இளைஞனாராம், இளைஞன் மாறி முதியவனாராம், முதியவனுக்கு பிராணம் படுறது அடுத்த சரீரத்தை எடுத்துக்கிறான். எடுத்துக்கிச்சே ஒரு இலையிலேருந்து ஒரு 8-16 கால் இருக்கிற நீண்ட புழு இன்னொரு இலைக்கு மாறும் பாருங்க. அப்போது இதில் ஒரு 8 காலை வச்சுக்கும், அடுத்த இலையில இன்னொரு 8 காலை பிடிச்சிக்கும், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மாறி போடும். அதை போலத்தான் இந்த ஜீவன் அடுத்த சரீரத்துக்குள்ளே மாறுறான்கிறான். அப்படி அந்த சரீரம் கிடைக்கிறதுக்குரிய கர்மா காலம் இவனுக்கு வரலேன்னு வச்சுக்கோ, அப்போது ஆகாசத்தில் சரீரமே இல்லாமல் அப்படியே அலைஞ்சுட்டே இருப்பலாம். அதுக்கு ஆத்ம புஞ்சம்னு பேர். இப்போ இந்த மண்டபத்தில் இந்த இடத்துக்குள்ளே 10 கோடி ஆத்மா இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், தெரியாது நமக்கு. காரணம் ஏன், நம்ம உடம்புக்குள்ளே 1000 ஆத்மா இருப்பா, ஒரு ஆத்மா மட்டும் இல்லை, இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது மட்டும்தான் ஒரு ஆத்மா. அதை தவிர ஒரு சரீரத்துக்குள்ள 100,000 ஆத்மாக்கள் கூட இருக்கலாம், ஆனால் மற்ற பேர் இன்ப துன்பம் அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்க மாட்டான். அப்போ இந்த மண்டபத்தில் எத்தனை ஆத்மா புஞ்சங்களோ, ஹே யாதி அவரை பார்த்து இப்போ அவன் கேட்குறான். அப்படின்னா இந்த ஆத்மா இதிலிருந்து இன்னொன்றுத்துக்கு போகிறாருனால் சரீரத்தோடு தான் போவரா, சூக்ம சரீரத்தோடு போவருங்கிறான். இது ஸ்தூல சரீரம், இது உளுந்து கொடுத்துன்னா குளிப்பாட்டுறாடோ இல்லையோ, அதை கொண்டு போய் வச்சுட்றா தீந்து போச்சு, அதுங்க தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் பிரயாணப்படுறாரோ இல்லையோ, எந்த லோகத்துக்கு போகணும்னாலும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு ஆத்மா பிரயாணப்படணும்னால் அதுக்கு ஒரு உடம்பு அவருக்கு வேணும். லட்சியமில்லாத சுத்தின்னு இருக்கலாம்னால் உடம்பு தேவை இல்லை. அப்போ ஒரு சொர்க்கத்துக்கு போகணும்னா சரீரத்தை எடுத்துன்னு போகிறாரோ இல்லையோ, சொர்க்கத்துக்கு போனப்புறம் வேறு சரீரம் கிடைக்கும், நரகத்துக்கு போனப்புறம் வேறு சரீரம் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம உடம்பை விட ரொம்ப பலமான உடம்பு. ஏன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே,
நரகத்துக்கு போன பிற்பாடு இதே உரம்பு இருந்தால் முதல் அடியிலே கீழ் விழுந்துரும். ஏன்னா நமக்கு இருக்கிற வலி அது இதெல்லாம் நமக்கு தெரியாதா? அங்கே போனப்புறம் நல்ல திருடமான உடம்பு கொடுத்தா தான் அடியை தாங்கணும் இல்லையோ. அவன் என்னென்னலாம் வெட்டுறானோ வதைக்கிறானோ எதை பண்ணுறானோ தாங்கிற சரீரம் வேண்டாமா? அந்த சரீரத்தை தொலைச்சிட்டு மாறி மாறி பிறக்கிறான்னு இவர் பதில் சொன்னார். மேலே அவன் கேட்குறான், யயாதி அட்டகன் ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கார்கள். யதே யதேன சஸ்தே பததஸ்துதந்தி பீமா பௌமா ராட்சசாஸ் தீக்ஷ்ண தம்ஷ்ட்ரா கதம் பவந்தி கதமா பவந்தி கதம் பூதா கர்ப்பபூதா பவந்தி. நீர் மேலேந்து இப்போ கீழே விழுகிறீரே, இது என்ன சரீரம்? இது எனக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக எடுத்துட்டு இருக்கிற சரீரம், என்னுடைய புண்ணிய சரீரம். இப்போ கீழே வந்து விழுந்து எங்கே விழ போறீர்னார் அவர். நல்லார்களுக்கு நடுவில் விழணும்னு அவன் கேட்டுட்டானோ இல்லையோ, அதனால தான் அஷ்டகணக்கு நடுவில் விழப்படுறார். கீழே விழுந்தீர்னா அப்படியே நீர் குழந்தையாக உருவாயிடுவீரா? அஞ்சு இடத்துல நான் பட்டு தான் குழந்தையாக உருவாகணும். ஒரு தாயாருடைய கர்ப்பத்துக்கு போகிறதுக்குள்ளே நான் அஞ்சு இடத்த தாண்டி ஆகணும். எங்கே தாண்ட போறீர்னு அவர் கேட்குறார். என் ஏதோ உனக்காக என் புண்ணிய பலத்தினால் இப்படி பிடிச்சி தள்ளியிருக்கானே தவிர ஒரு ஆத்மா சாமான்யமாக இப்படி போகாது. சொர்க்கலோகத்திலேருந்து வெளியில் போகிறச்சே வெளியில் இருக்கிற மேகக்கூட்டம் பனிமூட்டத்தில் தூக்கி போட்டுருவா, அதில் ஒன்றுமே இல்லாதவன் கிடப்பான். அப்புறம் அது அப்படியே கெட்டிப்பட்டு மழை துளியாக கீழே விழும். அந்த மழைத்துளியில் ஒட்டிண்டு கீழே வருவான். வந்துட்டு பூமியில் விழுந்துடுறான். பூமியில் தானியமாக விளைவான், கோதுமையாகவோ நெல்லாகவோ அதுக்குள்ளே புகுந்துட்டு விளைவான். அதை ஒரு பெண்ணோ ஆணோ உட்கொள்ள போகிறான். அடுத்த தினம் ஒரு பெண்ணோட ஆணோட புருஷனுடைய கர்ப்பத்தில் போய் இருக்க போகிறான். புருஷனுடைய வயத்துக்குள்ளே தங்கி அதுக்கப்புறம் ஆண் பெண் கூடும்போது பெண்ணுடைய வயிற்றுக்குள்ள கர்ப்பத்துக்குள்ளே போய் அப்போ அஞ்சு இடம் எடுத்து, முதல்ல பனிமூட்டத்தில் இருந்தார், அடுத்தது மழை துளியாக இருந்தார், அடுத்தது நெல்லு தானியமாக இருந்தார், நாலாவது புருஷ கர்ப்பத்தில் இருந்தார், அஞ்சாவது ஸ்திரீ கர்ப்பத்துக்கு போனார், அதுக்கப்புறம் ஆறாவது தான் இவன் வந்து பிறக்கிறான். அந்த அஞ்சாவது ஸ்திரீ கர்ப்பத்தில் தான் இவனுக்கு பேர் வர்றது. பஞ்சம்யாஹுதாவா ப புருஷவசசோ பவந்தி உபனிஷத்து சொல்கிறது, ஐந்தாவது ஆகுதி கொடுக்கச்சே தான் இவனுக்கு மனிதன்னு பேர் கிடைக்கிறது. அது வரைக்கும் எதெதுவோவா இவன் தெரிஞ்சுட்டு இருக்கானோ. இதுக்கு தான் பஞ்சாக்னி வித்யா பஞ்சாக்னி வித்யான்னு உபனிஷத்துக்களில் பெரிய விசாரம். இந்த உண்மை ஒத்தம் தெரிஞ்சிருந்தா தான் ஐயோஹோ இனிமே நான் இந்த அஞ்சில் படுறதா இல்லை, போன இடத்துல திரும்பி வரவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் அவனுக்கு வருகிறது. இல்லைன்னா மாறி மாறி இந்த சுழற்சிக்குள்ளே அவன் பிறந்துட்டே இருக்க வேண்டியதுதான்.